ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இட்லி அரிசி சேர்க்காமே சூப்பரான இட்லி மாவு போகிறோம் வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக அரைக்கலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சத்தான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரிசி சேர்க்காம இட்லி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கம்பு ஒரு கப் அளவுக்கு ராகி ஒரு கப் அளவுக்கு குதிரவாளி அரிசி ஒரு கப் அளவுக்கு பனிவரங்கு எடுத்திருக்கேன் நம்ம எப்பயுமே நாலு கப் அளவுக்கு அரிசி எடுப்போம்ல அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இருந்தே நாலு கப்பு ஃபுல்லாக முழுசாக எடுத்துக்கலாம் எடுத்து நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி நாலு தான் சேர்த்துருக்கேன் இதே தான் நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் சாம அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து வெள்ளைச்சோளம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நான் வந்து அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயமும் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் எல்லாம் ஊர்னதுக்கப்புறமா நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு உளுந்துக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா இதை அரைச்சி வந்துடும் அப்பப்போ நடுவில் மட்டும் நம்ம வந்து நம்ம இதுக்கே கொடுத்துருப்பாங்கள்ல இந்த கிரைண்டருக்கு அந்த கரண்டியை வச்சு நம்ம வந்து மாவு எல்லாத்தையும் உள்ளே உள்ளே தள்ளி விட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக அரைச்சிக்கணும் பாருங்கள் மாவு உளுந்த மாவு இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் நல்லா சூப்பராக உளுந்து நம்ம மாவு உளுந்த மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசி நாலு வகையான அரிசி அதையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்போ வந்து இந்த மாவையும் நம்ம வந்து உளுந்த மாவு கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் எப்பயுமே உப்பு வந்து உடனே சேர்த்துருவேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம கலந்து விட்றதுல தான் இந்த இட்லி வந்து நல்லா வந்து நமக்கு புஸ் புஷுன்னு கிடைக்கும் நல்லா அடித்து அடித்து கலரணும் எப்படின்னா இதை பாருங்கள் நான் எப்படி கலர்றேன்ட்டு நல்லா வந்து நம்ம உளுந்த வடைக்கெலாம் நம்ம எப்படி மாவை வந்து நல்லா அப்படியே ஃபோர்ஸாக அடிப்போம் நல்லா உளுந்த உளுந்து மாவை அப்போ அடிக்க அடிக்க தான் அந்த உளுந்த வடை வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும் அந்த மாதிரி தான் நல்லா இதை வந்து அடித்து அடித்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு சூப்பராக இருக்குது இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்போ வந்து இதை வந்து அப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சிருங்க மூடி போட்டு வச்சுட்டு காலையில் நம்ம பார்த்தோம்னா இதோட புளிப்பு எப்படி புளிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா புளிச்சு எம்பி வந்திருக்கு மாவு நல்லா இதை ஒன்று போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இட்லி செய்கிறதுக்கு இட்லி பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் ஏற்கனவே நான் வந்து எல்லாத்துலேயும் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வந்து இட்லியை ஊற்றிக்கலாம் நம்ம வந்து ஃபுல்லாக விட கொஞ்சம் முக்கால் அளவுக்குள்ளே இட்லி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பி வரும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் ஊற்றும் போதே ரொம்ப குண்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஊற்றி பாருங்க அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நான் ஏற்கனவே தண்ணி வந்து அடுப்பில் வச்சுட்டேன் தண்ணி வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ரெண்டு ட்ரே நான் ஊற்றிருக்கேன் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வேக வச்சு இறக்கிட்டிங்கன்னா போதும் சூப்பரான சத்தான இட்லி வந்து கிடச்சிரும் இந்த மாவில் நம்ம இட்லி மட்டும் தான் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் தோசையுமே செஞ்சுக்கலாம் தோசையுமே சூப்பராக வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்